நண்பர்களுக்கு வணக்கம். நான் தான் சீரியல் அறிய உள்ள புரிஜ எடுத்தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பு பிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சாரப்பாம்பு, பெண் சாரப்பாம்பு. இது பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே, அதாவது இந்த ஷெட்டு மாடு கொட்டாய் மாரி ஒன்று இருக்குது, அதில் வந்து வலையை தூக்கி மேலே போட்டிருக்காங்க. அந்த வலையில் மேலே ஏறி எலி பிடிக்க போச்சா என்னன்றதில்ல, இல்லை தேரை பிடிக்க போச்சா என்னன்றதில்ல, அதோட வயிற்றில் ஆனால் எலி மாரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எலியை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் இறங்க உள்ள பார்த்தீங்கன்னா அந்த வலையில் தான் மாட்டிருக்கோம். அந்த பாம்பு மாட்டோம் தான் நம்ம கால் பண்ணுறாங்க. உடனே நம்ம அந்த பாம்பை தான் மீட்டு எடுக்க போகிறோம். மீட்டு எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாம்பு வந்து விஷமற்ற பாம்பு தான், இது ஒரு சாரை பாம்பு, இந்த பாம்பை நீங்கள் மீட்டு இங்கேயே விட்டுடுங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்களே சொல்கிறாங்க. உடனே நம்ம அந்த பாம்பை மீட்டு அவங்களோட இடத்துல ஒரு ஏன்னா பின்னாடி பேக் சைடெலாம் பார்த்தீங்கன்னா வயல்லாம் இருக்குது. இந்த பாம்பை நம்ம மீட்டதுமே அதே இடத்துல தான் விடுறோம். இந்த வீடியோ பார்க்குற யாருமே பாம்பெல்லாம் பிடிக்க முயற்சிகள் பண்ணாதீங்க, ஏன்னா பாம்பெலாம் கடிச்சிரும். விஷமற்ற பாம்புகளும் இருக்குது, விஷமுள்ள பாம்புகளும் இருக்குது, கொடிய விஷமுள்ள பாம்புகளும் இருக்குது. அதனால் எந்த ஒரு செயலுமே பயிற்சி இல்லாமல் செய்யக்கூடாது, ஏன்னா விளையாட்டு விவேதமாகிடும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பாம்பை பிடிக்கிறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதோ சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி மாட்டிட்டு கிடக்கா, சேமாக இருக்கு அப்படியே. இது ஒண்ணும் பண்ணாது, விஷம் கிடையாது இது. கத்திரிக்கோள் இருக்கா, எடுத்துருவோம். சாப்பிட்டுருக்கு வேற. எங்க உட்காந்து வேலை கிடந்துச்சு அங்கயா மாட்டிச்சு, அது பிடிச்சி கூட அடியில ஒரு துணியா எடுத்துட்டு போங்கடா. இப்ப நல்லா பஸ் வாட்டி பாக்குறேன். உங்க பாக்கலாம் இதான் பஸ் வாட்டி.
தம்பி ஒரு துணியை போட்டு மேலே செருப்பு வச்சு அமுக்கிக்கோங்களா. முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவங்க எங்க பிடிச்சிருக்காங்க மண்டிக்கிட்ட அவர் வந்து கீழே விட்டுட்டாரு. அவர் என்ன முடியும் நான் போயிடும் அது.